உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருப்பாங்க சனாதன தர்மத்தை பத்தி நான் தப்பா பேசல சரியா தான் சொன்னேன்னு சொன்னாரா ஒரு மூணு மாசம் சொன்னார் என்னாச்சு நான் விளைவு அதனுடைய வெளிப்பாடுதான் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பால் அவர்களையும் முக்கார வச்சு கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் என அண்ணாமலை கொக்கரித்து கொண்டிருக்கிறார் இதனால் அதிமுக கடுப்பானது அதனால் அண்ணாமலைக்கும் செக் வைக்க அக்கட்சியின் முக்கிய தலைவரான தடா பெரியசாமியை தட்டி தூக்கியிருக்கிறது அது எப்படி என்பதை பார்ப்போம் தமிழக பாஜகவின் பட்டியல் அணியின் மாநில தலைவரான தடா பெரியசாமி பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இருந்தபோது மருதையாற்று தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கில் தூக்கு தண்டனை பெற்று பின்னர் விடுதலையாகி அரசியலுக்கு வந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுடன் இணைந்து பயணம் செய்தார் அதன் பிறகு சிறைவாசத்தின் போது நான் படித்த சித்தர்களின் பாரம்பரியமும் பெருமையும் என்னை வெகுவாக கவர்ந்தது என கூறி இரண்டாயிரத்து நான்கில் பாஜகவில் இணைந்தார் அதே ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட இவரும் விசிக்கு சார்பில் போட்டியிட்ட திருமாவளவனும் தோல்வியடைந்தனர் இவர் பிரித்த வாக்குகள்தான் அந்த தேர்தலில் திருமாவளவன் தோல்விக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திட்டக்குடி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு திமுக வேட்பாளரான சி வே கணேசனிடம் தோல்வியடைந்தார் அதன் பிறகு தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட அண்ணாமலைக்கும் இவருக்கும் இடையே ஒத்து வரவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் அவர் அதிமுகவில் சேர்ந்தார் இது குறித்து அரசியல் வட்டாரங்களில் விசாரித்த போது பாஜகவின் பட்டியல் அணியின் மாநில தலைவராக இவர் முன்னெடுத்த ஒரு சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் கடைசி நேரத்தில் அண்ணாமலை தவிர்த்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இந்த லோக்சபா தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட போவதாகவும் தனக்கு தானே சீட் என்று வெளிப்படையாகவே கூறி வந்தாராம் தடா பெரியசாமி தனி தொகுதி என்பதாலும் மக்கள் மத்தியின் நன்கு அறிமுகமான அதே நேரம் தொடர்ச்சியாக திருமாவளவனை எதிர்த்து அரசியல் செய்து வரும் தடா பெரியசாமி தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று பாஜகவினரும் தெரிவித்தனர் ஆனால் தொகுதிக்கு தொடர்பே இல்லாத கட்சியின் ஜூனியரான வேலூரை சேர்ந்த கார்த்தியாயினி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் நொந்து போனார் தடா பெரியசாமி அப்படியிருந்தும் அதிருப்தியை வெளிக்காட்டி கொள்ளாமல் கார்த்தியாயினின் பின்னால் நடந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் கார்த்தியாயினி தரப்பு இவரை ஒரு பொருட்டாகவே எடுத்து கொள்ளாமல் ஓரம் கட்டிவிட்டது என்று சொல்லப்படுகிறது அந்த விரக்தியில்தான் அதிமுகவில் இணைந்து விட்டார் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இப்போது தேர்தல் களம் அண்ணாமலை சொன்னது போல திமுக பாஜக இடையே இல்லை என்பதை பிரச்சாரத்தை வைத்து பார்க்கும் போது தெரிகிறது அதோடு பாஜகவை பீக் செய்ய அதிமுக பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதில் ஒன்றுதான் தடா பெரியசாமி என்று சொல்லப்படுகிறது